ஆ நான் கேக்குற வரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
என்கிட்ட சத்தியம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் வந்து எதை கேட்டாலும் நான் கொடுக்கும்படியான கடவுள், தட்டாமல் கொடுப்பதனால்தான் நான் தட்டான் என்று ஒரு பேர் எடுத்திருக்கேன். புரியுதா? அதனால நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஒரு 10 வருஷமா நம்பணும், ஒரு காலத்தில் ராவணனாக மட்டும் மனைவியாக இருந்தபடியான மகேஸ்வரி வேண்டும் என்று கேட்டான். என் மனைவியே கொடுத்தாள், நானு இவன் சத்தியம் கொடுத்தாதான் நம்புவேன் சொல்றானே. சரி, நீ எதை கேட்டாலும் நான் தடை இல்லாமல் தருகிறேன் சத்தியம். என்ன இந்த உலகத்தில் எனக்கு மரணம் ஒன்று ஏற்பட்டால், மரணம் ஏற்பட்டால், அதாவது யோனியன் வழியால் எவன் ஒருத்தன் பிறக்காத இருக்கணும், அவங்க அந்த வழியில் யாரு பிறக்கிறதுக்கா எல்லாம் அந்த வழியால் தான் கண்டிருக்க. அரக்கர்களுக்கு புத்தி என்பது மட்டும் சொல் புத்தி தான் கேட்பார்களே தவிர சுய புத்தி என்பது கிடையாது மாட்டான் நிறைய அரக்கர்களுக்கு. ஆமா, ஆனால் அரக்கர்களிலே இவன் ஒரு வித்தியாசமானவனா இருக்கான். ஆமா, ஜனனுண்டா மரணம் உண்டு, அவனுக்காக பார்த்தா அதிர்ச்சியமாக்குது. உலகத்திலே பிரம்மனுடைய படைப்பில் உயிருள்ள ஜீவன் அனைத்துக்கும் மரணம் உண்டு. ஆமாங்க, ஆனா எனக்கு சாவே வரக்கூடாதா? என்ன அப்படியே மரணம் வந்தாலும் இந்த உடலுக்கு தான் அழிவு வரணுமே தவிர என் ஆத்மாவுக்கு அழிவு வரக்கூடாது. அப்படியே நான் மடிந்தாலும் உங்களை விட பெரிய கடவுளாக இருக்க வேண்டும், அவன் யோனியின் வழியாக பிறக்காதவராக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் அப்பேற்பட்டவர்களால். ஆமா, மரணம் நீ குடுக்கிறியா ஐயா? அப்படி குடுங்கிட்டு சக்கரை அப்படி சாப்பிட்டு மறந்து விட்டேன். கேட்கும்படியான வரத்தை நான் கொடுக்கும்படியான கடவுள் தான். ஆமா, ஆனால் தற்பொழுது நான் வரம் கொடுத்தால் அது பலிதமாகாது. அசுரேந்திரா, யாரோ சக்தி இல்லாமல் வெறும் ஜீவனாடியாக ஒரு மனிதனாகப்பட்டவன் வேலவத்தைகள் செய்ய வேண்டும் என்றால் அவன் உடம்புல சத்து இருக்கணும். சக்தி, சக்தி இருந்தாலும் அங்க நடந்து போக முடியும். அதனால சக்தி இல்லாவிட்டால் வெறும் ஜீவனாடி மட்டும்தான், மூச்சு காத்து மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அதே போல சக்தியாகப்பட்டவன் என்னை விட்டு பிரிந்து விட்டான், நான் வெறும் சிவனாகத்தான் இருக்கிறேன். வரம் கொடுத்தால் தற்பொழுது உனக்கு பலிதமாகாது. பலிக்காது, அந்த சக்தியாகப்பட்டவள் என்னிடத்துல இருந்து வரம் கொடுத்தால் தான் பலிதமாகும். சக்தியாகப்பட்டது மலையாள தேசத்திலே பகவதியா போகும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு தற்போது சக்தியாகப்பட்டவள் பகவதி என்று பகவதி என்ற பெயரிலே மலையாளத்திலே வந்திருக்கின்றான். நீ என்னிடத்திலே கேட்ட வரத்தை அனைத்தையும் பகவதி இடத்திலே சென்று பெற்றுக்கொள், நான் சென்று வருகிறேன். ஒரு பொண்டாட்டி இல்லாத ஏன் மயிரை கூட கைலாத்திருக்கிறேன். அந்த கைலாத்தை விட்டு போன வட்டால போய் கைலாத்தை விட்டு ஆமா ஓடணும்.
போறானே போறான். அந்த ஜிமுனல உள்ளமா செத்து போன பாம்பு அடிச்சு நம்மளுக்கு என்ன புண்ணியம் பகவதி இருக்கிறாங்க. பகவதி மட்டும் அவருக்கு விளக்கம். அதோ கைலாய பரமன் இருக்கிறது, அவர் கொடுத்த சாபத்தினால் மலையாள தேசத்தில் மலையாள பகவதியா இருக்க அமர்ந்து போய் யார் வர பகவதி அம்மா அமர்ந்திருக்காங்க. என்ன வர வேண்டாமா பார்த்துக் கொள்கிறேன். கிளம்பு நீ கேட்ட அனைத்து பொருட்களும் தெரியுது. எனக்கு சொந்தம் பைத்தியக்காரன் உண்ட என்ன
உன் கையில் என் கையில் ஆமா அப்ப ஒளிங்க விட்டுடா எனக்கு விட்டுடா ஆமா டேய் ஆட்சி சண்டாலி பகவதி வா மலையாளம் சென்று அசுரேந்திரனாகப்பட்டவன் பகவதியை கண்டு வரத்தை பெற்று பெற்றுமாக அடித்து அடித்து அவளை சிறைச்சாலையில் நடத்திவிட்டான். ஆமா, பகவதியை மீட்க வேண்டும் என்றால் என் இளைய பிள்ளையாய் விளங்கியூர் மடியான முருகனை அழைத்து அழைத்து தந்தையார் அழைத்திருக்கிறார் என்று கொண்டு வாருங்கள். இதோ முருகபெருமான் கொடுத்தார் கொடுக்கின்ற பொழுது இந்த கனியானது இந்த உலகத்தை யார்
அமர்ந்து இந்த உலகத்திலே ஒரு நொடியை சுத்தி கொண்டு வரலாம் என்று அப்படியே என்று வயல்மீதியில் அமர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தேன்.